ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம், அதாவது சனிக்கிழமை மே மாதம் 30ஆம் நாள் 2020 அப்படிங்கிறது மோடி அரசாங்கம், பாஜக தலைமையிலான அரசாங்கம், பிரதமர் மோடியினுடைய அரசாங்கமானது தங்களுடைய ஒரு ஆண்டை முழுமையாக நிறைவு பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து மிக நிச்சயமாக பாஜகவை சேர்ந்தவர்களும் சரி, மோடி அவர்களுடைய அரசாங்கமும் சரி, மிகவும் பிரசித்தியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து இரண்டாவது முறையாகவும் இந்திய மக்கள் பெரும்பான்மையான பலத்தை பெற்று மத்தியில் ஆட்சி அமைச்சாங்க பாஜக அரசாங்கம். இதன் மூலமாக தங்களுடைய கொள்கைகளை, தங்கள் சித்தாந்தங்களை, தங்களுடைய தத்துவங்களை முழுமையாக அமல்படுத்துவதற்கு ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை பாஜக அரசாங்கம் பெற்றாங்க. அதன் மூலமாக அவர்களுடைய நெடிய நாள் வாக்குறுதிகளில் ஒன்றான பாஜக அரசிற்கென்று அவர்களுக்கென்று ஒரு தனித்த கொள்கை சித்தாந்தம் இருக்குது. அந்த விஷயங்களை அமல்படுத்துவதற்கான ஒரு ஆண்டாக, ஒரு களமாக இந்த 2019ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் நாள் பதவியேற்றதிலிருந்து அவங்க தொடர்ந்து ரொம்ப தீவிரமாக இயங்கிட்டு வராங்க. அதில் மிக முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரனுடைய சிறப்பு அந்தஸ்து சட்டம் 370 மற்றும் 35A ஆகிய பிரிவுகளை நீக்கியது. இரண்டாவதாக, அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டுவதற்கான முன்னெடுப்புகளை செய்வது, இந்த இரண்டுமே அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு அஜெண்டாவாக, ஒரு கொள்கையாக இருந்துச்சு. அந்த விஷயத்தை பல நாட்கள் கழித்து, ஏன்னா ஒரு 5 வருடங்கள் கழித்து 6வது வருடம் தான் அவங்களால அதை வந்து செய்திருக்க முடியுதுன்னா, இந்த 5 வருடங்களாக அதற்காக அவங்க பல வகைகளை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அடிப்படையில் 6ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே இந்த 2 விஷயங்களையும் அவங்க சாதிச்சிட்டாங்க. மூன்றாவதாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தலாக் தடை சட்டம், இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றவும் செஞ்சுருக்கிறாங்க. மிக முக்கியமாக அவங்க இந்த ஒரு ஆண்டில் செஞ்ச மிக முக்கியமான ஒரு செயலாக பார்க்கப்படுவது, எதிர்கட்சிகளால் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது, பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றது, என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை திருத்த சட்டம். குடியுரிமை திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையோடு நிறைவேற்றி அதற்கான வாக்குகளை பெற்று அதை சட்டமாக்கியிருக்கிறாங்க, சட்டப்பூர்வமாக மாற்றிருக்கிறாங்க. இதன் மூலமாக பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாம் சமூகத்தை தவிர்த்த மற்ற மிக முக்கிய சமூகமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் ரொம்ப மத ரீதியிலான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அவர்களை இந்தியாவில் தஞ்சமடைய செய்து, அவர்கள் இந்தியாவில் ரொம்ப நாள் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க. இதை எதிர்த்தும் பலவிதமான போராட்டம் நடைபெற்றுக்கிட்டே இருந்தாலுமே கூட மத்திய அரசு தன்னுடைய கொள்கையில், தன்னுடைய சட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்கள யாராலும் அசைக்க முடியலை. தற்போது பார்த்திங்கன்னா, இதே குறித்து இந்தியாவினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து, இதற்கான காரணம் மோடி அவர்களுடைய திறமை தான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதே போல் இந்தியாவில் பார்த்திங்கன்னா, விவசாயம், சிறு குறு தொழில் செய்வர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ஜல்சக்தி அப்படிங்கிற ஒரு தனித்துறையை வந்து அவங்க உருவாக்கியதாக இருக்கட்டும், அதே போல் மிக முக்கியமாக அவங்க செஞ்சது இந்த ஒரே நாடு ஒரே குடும்பத்தை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து வருகின்ற 2021 மார்ச்சுக்குள்ளே அமல்படுத்திடுவோம் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்தையும் சொல்லியிருந்தாங்க. இப்படியாக அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய, அவர்கள் எண்ணியிருக்கக்கூடிய கொள்கைகளை, கோட்பாடுகளை சட்டமாக ஏற்றதும் ரொம்ப தீவிரம் காட்டி கொண்டு வராங்க மத்திய பாஜக அரசு. ஸோ அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் மோடி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக உருவாக்கிட்டார், இதன் பிறகு பாஜக அரசினுடைய ஆட்சியையோ அல்லது பாஜக அரசுடைய சித்தாந்தங்களோ யாராலும் அசைத்து பார்க்க முடியாது, ஏன்னா இதற்கு முன்னாடி ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசினுடைய தவறுகளை மக்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் எங்களுக்கு தொடர்ந்து இரண்டாவது முறையாக வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கிறாங்க. அந்த வாய்ப்புகளை பாஜக அரசு மிகச்சரியாக, செம்மையாக பயன்படுத்தி கொண்டு வருவதாகவும் தகவல் கொடுத்துருக்கிறாரு. மிக முக்கியமாக என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட தற்சார்பு இந்தியா அப்படிங்கிறதுல தான் வந்து இந்தியா அதிகம் கவனம் செலுத்தினாங்க. அதற்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அந்நிய முதலீடுகளையோ அல்லது அந்நிய பொருட்களையோ பயன்படுத்துவதை விட இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட, இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களை அதிகமாக பயன்படுத்தணும், அந்த தற்சார்பை நோக்கி இந்தியா நகரணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார் பிரதமர் மோடி அப்படின்னு அவருக்கு புகழாரம் சூட்டியிருந்தார் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள். மிக குறிப்பாக இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 20 லட்சம் கோடியை ஒதுக்கியிருந்தோம், 20 லட்சம் கோடியில் பல ஏழைகள், பல புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்லாம் வந்து பலனடைஞ்சிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்கிறாரு.
ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது பாஜக அரசு மிகப்பெரிய ஒரு சிக்கலை மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்தாங்க அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா பொருளாதார நெருக்கடி தான். பல மத்தியிலிருந்து பல இடங்கள்லேருந்து பொருளாதார ஆய்வறிஞர்கள் எக்கனாமிக்ஸ் இன்டெலக்சுவல்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமாக பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தநிலையில் தான் இருக்குது, ரெசஷனை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கைகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஆர்பிஐ கவர்னர்ஸ் ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்கள் பல பேர் வந்து வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை பகிரவும் செஞ்சுருக்கிறாங்க பொது ஊடகங்களில். ஸோ அதுதான் வந்து பாஜக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாகவும் கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு மேனேஜ்மெண்ட்டாகவும் இருந்துச்சுன்னா அது பொருளாதார ரீதியான சிக்கல்களை தான் நம்ம சொல்ல முடியும். மிக முக்கியமான ஒரு அரசியல் பின்னடைவுகளாக நம்ம பாஜக அரசிற்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அரசு படுதோல்வியை வந்து சந்தித்தாங்க. இரண்டாவதாக ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல், ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜக வந்து ரொம்ப கடுமையான ஒரு போட்டியெல்லாம் கொடுப்பாங்க அப்படி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. மத்தியில் ஆளக்கூடிய பாஜகனுடைய தாக்கமானது மாநிலங்களையும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் எந்த விதமான பிரதிபலிப்பும் அவங்க கொடுக்கல, அங்கேயும் அவங்க தோல்வியை தான் தழுவினாங்க. மூன்றாவதாக மகாராஷ்டிராவில் ஆண்டுகிட்டு இருந்தாங்க, அந்த ஆட்சியும் தானாக கவிழ்ந்து போனது. மகாராஷ்டிராவில் கையில் வைத்திருந்த ஆட்சியும் இழந்து விட்டது பாஜக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மூன்று பின்னடைவுகள் பாஜகவுக்கு நிச்சயமாக இருக்குது. மேற்கொண்டு கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசத்தில் ஆட்சி கவிழ்ந்து பாஜகவானது ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த ஒரு விமர்சனமும் பாஜக மேலே இருந்துகிட்டு இருக்கு. இப்படியாக அரசியல் ரீதியாக ஒரு சில மாநிலங்களில் பாஜகவிற்கு கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் இருந்துகிட்டு இருக்கு. பொருளாதார ரீதியாக பாஜக அரசினால் பலவிதமான செயல் திட்டங்களை இன்னும் கடுமையாக அமல்படுத்தணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தலும் கொடுத்துட்டு வராங்க, பொருளாதார அறிஞர்களும் சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த சிக்கல்களை எல்லாம் எப்படி பாஜக அரசு வருகின்ற காலங்களை தீர்க்க போகிறாங்க, மிக முக்கியமாக இந்த கொரோனா காலகட்டத்தில் மத்திய பாஜக அரசனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்திய மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த ஆட்சிகளில் பாஜக தொடர்ந்து தங்களுடைய சாதனைகளை தங்களுடைய கொள்கைகளை அமல்படுத்தணும் அப்படின்னா பாஜக அரசு தற்போது எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. பாஜக அரசினுடைய இரண்டாவது ஆண்டு ஆட்சியானது இந்த இக்கட்டன நேரத்தை தொடங்கியிருக்குது. இந்த இரண்டாவது கட்ட ஆட்சி அப்படிங்கிறது, அதாவது இரண்டாவது ஆண்டுகால ஆட்சி அப்படிங்கிறது தொடர்ந்து ஐந்தாண்டு காலத்தில் எப்படி முடிய போகிறது, ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக பாஜக தன்னுடைய சித்தாந்தங்கள் தன்னுடைய கொள்கைகளை எப்படியாக சட்டமாக்க போகிறாங்க, எப்படி இந்தியா முழுக்க அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி. மற்றொரு தலைப்பில் மற்றொரு செய்தி சந்திக்கிறேன். வணக்கம்.